Hi friends, welcome to Voice of Vinu channel. So, போன வீடியோல நம்ம தஞ்சாவூர்ல இருந்து US எப்படி வந்தோம்ன்ற வீடியோ பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து இந்த ரூம் டூர் தான் பார்க்க போறீங்க. ரூம்ல வந்து எதுமே டச்சே பண்ணல, அன்டச்ட், எப்படி ஃப்ரெஷா இருக்குன்ற காட்றது தான் இந்த வீடியோ. உள்ள வந்துட்டு ரூம்ல வந்தோம்னா இந்த என்ட்ரன்ஸ். சோ, இங்க லெஃப்ட் சைடுல பாத்ரூம் இருக்கு, இங்க ரைட் சைடுல கிச்சன் இருக்கு. சோ, ரூம்ல வந்து நம்ம கிச்சனோட ஆப்ஷன் எடுத்துறோம், இன்குளூடிங் கிச்சன். சோ, ஒரு பெட், கிச்சனோட. சோ, இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துல இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜ் நார்மல் தான், நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். நல்ல பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜு, இல்லை ஒன்றும் இருக்காது, நம்ம தான் வாங்கி வைக்கணும். ஸோ ஐஸ் கியூப்ஸ் போடுறதுக்காக அதுக்குண்டான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஹோல்டர் மாதிரி. ஸோ வந்து லைட் ஆப்ஷன்னு இங்கே சுவிட்செல்லாம் இருக்குது, இங்கே வந்து சுவிட்ச் தான் இருக்கும். ஹோட்டல் மட்டும் இல்லை, வீட்டில் கூட மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் சுவிட்ச் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரிட்ஜு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிங்க் இருக்குது, குட்டியாக சிங்க்கு. இதில் வந்து ஹாட் வாட்டர் வரும், இது வந்து கோல்டு, நம்ம எது வேணுமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டவ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பர்னரு. இது வந்து எலக்ட்ரிக்கில் தான் ஒர்க் ஆகும், இண்டக்ஷன் பாத்திரம் தான் யூஸ் பண்ண முடியும் இங்கே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ் இருக்கு, நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. இது வந்து டஸ்ட்பின்னு, அவங்களே கவர் போட்டு வச்சுட்டாங்க, தினைக்கும் அந்த கவரை மாற்றிடுவாங்க. மெயின்டெனன்ஸ் சென்டர் பேரில் மனசு குப்பையெல்லாம் ஒன்றாந்துக்கப்புறம் தினைக்கும் வந்து பார்ப்பாங்க, இருந்துச்சுன்னா அவங்களே க்ளீன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நிறையவே கபோர்டு, நிறையவே ஸ்பேஸ் இருக்குது. நான் இதில் எதுவுமே எடுத்து வெளில வைக்கல, ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு காணலாம் தான். ஸோ ஒரு டவல் கொடுத்துருக்காங்க, கிச்சன் டவல். ஸோ கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாத இதை கட்டிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நல்ல சூப்பரான ஒரு சேர் கொடுத்துருக்காங்க, நல்ல குஷனோட ஒரு சேரு. ஆக்சுவலி ரெண்டு சேர் இந்த சைடு ஒன்று இருக்குது. இருந்தாலும் டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை குக்கிங்க்கு ஏதாவது ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரிட்ஜு, சிங்க்கு, ஸ்டோவு, கீழே கபோர்ட்ஸு, இங்கே வந்து ஒர்க் ஏரியா. மேலேயும் நமக்கு நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள். நார்மலாக ஒரு கிச்சனில் இருக்கிறத விட அதிகமாகவே இருக்குது இங்கே. ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்டு தான் மேலே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக எக்ஸாஸ்ட்டு மேலே இருக்குது பாருங்கள். போகும்போது ரொம்ப புகை போயிடுச்சுன்னா இங்கே அந்த ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து இது கரெக்டாக ஆன் பண்ணிக்கணும். ஏதாவது நிறைய புகை வர மாதிரி குக்கிங் பண்ணிருந்தோம்னா இதை ஆன் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ பக்கத்தில் ஒரு மைக்ரோவேவ் போட்டிருக்காங்க, இதுதான் கிச்சன். ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸும் இதே மாடலில் தான் இருக்கும். என்டர் ஆன உடனே லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் கிச்சன் இருக்கும், அதுக்கப்புறம் ஹால் வருவாங்க. அப்படியே அந்த கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பெட்டு, பெரிய சைஸ் பெட்டு, ரெண்டு பேரும் தாராளமாக கொடுக்கலாம். பெட்டோட சைஸ் பாருங்க, செம்மையாக இருக்கும். இந்த பெட்டில் படுத்தீங்கன்னா மனசே வேறு, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பெட்டு. ஸோ பெட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேம்ப், அங்கே ஒரு லேம்ப் இருக்குது, நம்ம எது வேணால் அதை வச்சுக்கலாம். பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள், டேபிளில் வந்து ஃபோனு, நம்ம வெளிலையும் ஃபோன் பண்ணிக்கலாம், ரிசப்ஷன் ஃபோன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் கிளாக்கு, அலாரம் எல்லாம் செட் பண்ணிக்கலாம் இதில். ஃபுல்லாக உடன் ஃப்ளோர் தான் இங்கே. ஸோ நான் இங்கே வந்து இந்த உடன் பேட்டர்னை பார்த்து தான் எங்கள் வீட்லேயும் டைல்ஸ் உடன் டிசைன்லேயே போட்டிருப்பேன். நல்ல ஸ்பேஷியஸான வார்ட்ரோபு, சிங்கிள் நம்ம துணி தொங்க விட்டுக்கலாம். இங்கே வந்து அயன் போர்டு பண்ண, அயன் பண்ணுறதுக்கான போர்டு, அயன் பாக்ஸு, இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பெரிய மிரர் இருக்குது பாருங்க, பெட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டிவி பக்கத்தில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. டிவியில் இங்கே இருக்க லோக்கல் சேனல்ஸ் எல்லாம் இதில் வரும். இப்போ இங்கே வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹீட்டு, கோல்டு, இதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஆஃப் தான் உள்ளே வந்திருக்கேன், ஆஃபில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன். 70 ஃபாரன்ஹீட்டில் அது டிஃபால்ட்டில் என்ன இருக்கோ அதே விட்டுட்டேன். வேறு எதுவும் வேணும்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்ரூம் டூரை பார்த்துருவோம். ஸோ உள்ளே வந்தாலே லெஃப்ட் சைடில் இருக்குது. எங்கேயுமே வந்துடலாம். ஸோ இது வந்து ஹேர் ட்ரையரு, ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. குளிச்சுட்டு முடிய கடையை போட்டுக்கலாம். படா சைஸில் ஒரு மிரர் கொடுத்துருக்கான், நல்லா பெருசாக இருக்குது.
பல்பு பாருங்க, டியூப்லைட்டாக என்னென்ன தெரியல, உள்ள நல்ல பிரைட்னஸ் இருக்குது. ஸோ வந்து பவுலு, ஸோ இங்கே ரெண்டு டவலு, ரெண்டு குட்டி டவலு அண்ட் சோப்பு டிஷ்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே டாய்லெட்டில் பேப்பர் யூஸ் பண்ண, தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க, பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்கான். இங்கே பாருங்க எத்தனை தொண்டு கொடுத்துருக்கான், நாலு தொண்டு கொடுத்துருக்கான். ஆக்சுவலி இந்த ரூமில் ரெண்டு பேர் தங்கலாம், நான் ஒருத்தர் தான் இப்போ தங்க போகிறேன். அதனால் நாலு நாளைக்கு ஒன்று, ஒரு நாளைக்கு ஒன்று யூஸ் பண்ணாலுமே தாராளமாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு தொண்டு இருக்குது. இந்த ஹோட்டல் ரூம்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த ஷவர் தான். ஷவரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தண்ணி வர்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடு ஹீட், இந்த சைடு தள்ளினா ஹீட்டர் வரும், ஹாட் வாட்டர் வரும், இந்த சைடு கோல்ட் வாட்டர் வரும். ஸோ நம்ம எப்படி வேணும் நம்ம தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே உட்டன் ஃப்ளோர் தான், இங்கே ஃபுல்லாக உட்டு தான். ஸோ இங்கே தண்ணி பட்டா அப்படியே அப்போ உறிஞ்சிக்கும், அதனால இங்கே தண்ணி மோஸ்ட்லி படாது. எல்லாம் எது வந்தாலும் உள்ளே தான் பண்ணிக்கிறது. இங்கே சிங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்டு கொடுத்துருக்கான், உள்ள ஒரு இங்கே ஒரு டஸ்ட்பின். ஸோ இதுதான் எங்கள் கம்பெனி எனக்கு அலகேட் பண்ணியிருக்க ரூமு. இந்த ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு இந்த ரூம் இருக்கும். இந்த ரூம் ரெண்ட்டு, இந்த ஒரு வாரத்துக்கு உண்டான சாப்பாடு செலவு, அப்புறம் இங்கே ஆஃபீஸுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த கேப் செலவு, இதெல்லாமே கம்பெனி க்ளைம் போட்டால் அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் தனியாக ரூம் எடுத்துக்கிட்டு நான் வெளில போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் எது வந்தாலும் நான் தான் ரெண்டாக இருக்கட்டும், சாப்பிட்றது வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வீக் ராஜா மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூம் ஷேரிங் இல்லை, தனி ரூம் இல்லை, தனி வீடு எடுத்துக்கிட்டு நம்ம போய் செட்டில் ஆகிக்கலாம். ஏர்போர்ட்லேருந்து வந்து ரூமில் உள்ளே வந்துட்டு இன்னும் ஷூ கூட கட்டல, இந்த ரூம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே காட்டலாம் தான் காட்டுறேன். கண்ணை பார்த்து தெரியும், இந்த ஃப்ளைட்டில் 20 மணி நேரம் ஃப்ளைட்டு. அது இல்லாமல் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு கேபில் வந்தது, அங்கேயும் உட்காந்துட்டு தான் தூங்க படுக்கவே இல்லை, லிட்டரலாக படுக்கவே இல்லை, உட்காந்தே தான் இருக்கேன். அட்லீஸ்ட் 20-30 hours பக்கத்தில் உட்கார படுக்காமலே உட்காந்துக்கிட்டே வந்திருக்கேன். அதனால் இனிமேல் யூஎஸில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எடுத்து போட போகிறேன். அதாவது யூஎஸ்இன் மறுபக்கம் கூட நீங்கள் நினைச்சு பார்க்கலாம். யூஎஸ்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம இமேஜின் பண்ணி வச்சுருப்போம், அதையும் பார்ப்பீங்க. அது இல்லாமல் யூஎஸோட மறுபக்கத்தையும் எடுத்து காட்டணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஐடியா இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டு காட்டுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, அதை பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடான நான் சர்ச் பண்ணி அந்த இடத்துக்கு போய் நான் எடுத்து போட்டு காட்டுறேன்.